நடிகர் விஜய் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தா ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நடிகரும் எம்பியுமான விஜய் வசந்த் தெரிவிச்சிருக்காரு. 234 தொகுதிகளிலும் 10 மற்றும் 12 வகுப்பு பொது தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்த முதல் 3 மாணவ மாணவிகளை விஜய் சமீபத்துல சந்திச்சாரு. அவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகையும் சான்றிதழையும் வழங்க சால்வை அணிவித்து கௌரவித்தாரு. அவரது இந்த செயல்பாடு பலரிடமும் பாராட்ட பெற்றுட்டு வருது. அதே சமயம் இது அப்பட்டமான அரசியல் லாபம் அப்படின்னு விமர்சனத்தையும் அவங்க முன் வச்சுட்டு வராங்க. விழாவில் பேசிய விஜய், தேர்வில் வெற்றி பெறாதவர்களுடன் நேரத்தை செலவிடுங்க, அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க, குணத்தை இழந்தா அனைத்துமே இழந்த மாதிரி, அதற்கு பிறகு நீங்க வெவ்வேறு ஊர்களுக்கு பள்ளிகளுக்கு செல்லலாம், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் சூழல் உருவாகலாம், அப்போது ஒரு சுதந்திரம் கிடைக்கும், அந்த சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க, உங்களால் முடியாது அப்படின்னு பலர் சொல்லுவாங்க, அதையெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க, உங்களுக்குள் ஒருவனோ ஒருத்தியோ இருப்பாங்க, அது கேளுங்க, பெரியார் அம்பேத்கர் காமராஜரை படிங்க, நீங்கள் தான் நாளைய வாக்காளர்கள், நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போறீங்க, பணம் வாங்காம வாக்களிக்க வேணும் அப்படின்னு பல விஷயங்களை பேசினாரு. குறிப்பாக தனது பேச்சை ஆரம்பிக்கும் போது அசுரன் படத்தில் வரும் காடு இருந்தா புடுங்கிடுவாங்க, நில இருந்தா பறிச்சிருவாங்க, ஆனா படிப்பை நம்ம கிட்ட இருந்து எடுக்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது அப்படின்ற வசனத்தை பேசினாரு. அது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. விஜய் இந்த பேச்சு அரசியல் களத்தையும் எதிரொலித்தது. சீமான் உள்ளிட்டோர் அவரது பேச்சுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நடிகன் அப்படின்றதுனால மட்டுமே நாடு ஆள தகுதி வந்துவிட்டதாக நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுபோல் வாக்குக்கு பணம் குறித்து விஜய் பேசியது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் பேசியதில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த நிலையில நடிகரும் எம்பியுமான விஜய் வசந்த் இன்று செய்தியாளர்களின் பேசுகையில், விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்தா அவரை ஏற்க நாங்க தயாராக இருக்கிறோம், சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வருவது தமிழகத்துக்கு புதிதல்ல, அது போல பல தலைவர்கள் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து சாதிச்சிருக்காங்க, விஜயோட அரசியல் செயல்பாடு குறித்து காலம் பதில் சொல்லும், இப்போதுதான் தன்னுடைய அரசியல் வருகை குறித்து நடிகர் விஜய் வெளிப்படுத்த தொடங்கியிருக்காரு, போக போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் இப்போது லியோ படத்துல நடிச்சிட்டு வராரு. படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங்கும் மும்முரமாக நடைபெற்று வருது. படம் அக்டோபர் 19 வெளியாகி இருக்குது. லியோ படத்துக்கு பிறகு வெங்கட் பிரபு இயக்கத்துல AGS தயாரிப்பு, அவர் தனது 68வது படத்துல நடிக்க கமிட் ஆயிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.